Hi, welcome to Ajee.com. Hello, friends, எல்லாரும் ரொம்ப ரொம்ப சௌக்கியமா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ கேரட் உளுந்து வடை. உளுந்து வடை நம்முடைய ட்ரெடிஷனல் ரெசிபி. இன்னைக்கு கேரட் சேர்த்து கிறிஸ்பியான யம்மியான உளுந்து வடை எப்படி பண்ணலாம்ங்கறத நம்ம வீடியோல பார்க்கலாம். இப்போ உளுந்து வடை பண்றதுக்காக உளுந்து வாஷ் பண்ணி 3 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கப் தண்ணி சேர்க்கறேன். தேவையான அளவு salt சேர்த்துக்கணும். ஓகே, இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணும்போது தண்ணி கூடுதலா ஏத்தி சேர்க்க கூடாது. ஏற்கனவே 1/2 கப் தண்ணி சேர்த்திருக்கோம், அதுவே போதுமானது. இப்போ பாருங்க, உளுந்து நல்லாவே அரைஞ்சிடுச்சு. உளுந்து இந்த கன்சிஸ்டன்சில அரைச்சுக்கணும். ஓகே, இப்போ என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், துருவிய கேரட், துருவிய இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, அரிசி மாவு. இப்போ உளுந்து வடை பண்ணுறதுக்காக இன்கிரிடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்குறேன். கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், துருவிய கேரட், அப்புறமா துருவிய இஞ்சி, காரத்துக்கு தகுந்தாற்போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும், அப்புறமா கறிவி. இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். சால்ட் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும். இப்போ பாருங்க, நம்முடைய கேரட் உளுந்து வடைக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. ஆயில் சூடு பண்ணுறதுக்காக ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். ஆயில் ஒரு பக்கம் சூடாகட்டும். இப்போ தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். ஒரு பவுல் துருவிய தேங்காய் எடுத்துருக்கிறேன். இஞ்சி, 2 சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, சிறிதளவு தண்ணி, அப்புறம் கறி. இப்போ ஃபைன் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துக்கலாம். பாருங்க, ஃபைன் பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ சட்னியை ரெடி பண்ணுறதுக்காக தாளிக்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு ஆயில் சேர்த்து ஆயில் சூடாகட்டும். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிடுச்சு, கறி லீஃப் போட்டுக்கிறேன். தேவையான உளுந்த பருப்பு கூட போட்டுக்கலாம். கறி லீஃப் போட்டாச்சு. இப்போ ஃபைன் பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் சேர்க்கிறேன். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆயில் சூடாயிடுச்சா பார்க்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ உளுந்து வடை பண்ணுறதுக்காக கை தண்ணியை நினைச்சிட்டு ஒரு பால் மாவு எடுத்து உருட்டிட்டு ஹோல் போட்டுக்கணும். கையில் ஒட்டாமல் விழுது பாருங்க. மறுபடியும் கை தண்ணியில் நினைச்சிக்கணும். ஒரு பால் மாவு எடுத்துக்கணும், அப்படியே உருட்டிட்டு ஹோல் போட்டுக்கணும். அப்படியே கையில் ஒட்டாமல் விழுது பாருங்க. கையில் ஆயில் அப்ளை பண்ணி கூட வடை ஷேக் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்படி எல்லா மாவும் வடையாக ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். சூப்பர்வாக மேலே எழும்பி வருது பாருங்க. திருப்பி போட்டுக்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும், ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கக்கூடாது. இப்போ நம்முடைய கேரட் உளுந்து வடை சூப்பர்வாக ரெடி ஆயிடுச்சு. இந்த உளுந்து வடையில் கேரட் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. உளுந்து பொதுவாகவே ஆரோக்கியமானது. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக கூட இதை பண்ணி கொடுத்துடலாம்.
கையில் ஒட்டாமல் சூப்பராக விழுந்துடுது. கையில் ஆயில் அப்ளை பண்ணணும் இல்லை தண்ணி நினச்சிக்கணும். பாருங்க நம்முடைய உளுந்து வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒன் டைம் கேரட் உளுந்து வடை பண்ணி பாருங்கள். கேரட் சேர்த்து பண்ணுறதுனால டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்கும். இந்த உளுந்து வடை தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னும் யம்மியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பார்த்த உங்களுக்கு நன்றி. பாய் பாய்.